ಹಾಯ್ ವಂದಿಚ್ಚ, ಎಲ್ಲರಿಗೂ வணக்கம். ஹேப்பி மார்னிங். இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ரெடி ஆனா ஒரு லேட் ஆச்சு. அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். கமெண்ட்ஸ் ஹாய் திரு, ஹாய் நவாஸ், ஹாய். இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். ஹாய் வாட்சிங். பிரிங் தம் ஆன் கேமரா. Okay, you have to sit straight here and camera look very normal. Hi, Ajit. Hello, everybody. Modhulla, thank you so much. Hat-trick million views on the record. Attanikkum ungalaudaiya support and love dhaan kaaranam. Thank you so much. எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோடும் மில்லியன் வியூஸ் போவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடே நாங்கள் ரொம்ப பயந்தோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு 5 லட்சம் கூட போவோமான்னு ஒரு டவுட் இருந்தது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் 1.5 மில்லியனை வந்து தொட போயிட்டு இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே. ஸோ அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் இன் திஸ் மார்னிங். ஹாய் ஷர்மி, ஹாய் ஜெகன், ஹாய் அண்ணா அனி, வெல் ஆல், எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. எங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஜில்லு சத்யா, ஹாய் நாயகன், நந்து, நிவேதா ஸ்ரீ, ஹாய் நந்தினி, நந்து, பிலால் ஹுசைன், அண்ணா அக்கா, ப்ரீவியஸ் எபிசோட் வெரி நைஸ், தேங்க்யூ ஸோ மச். உமா மஹி, ஆக்சுவலி அந்த எபிசோட்ல வந்து லட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிடுச்சு. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய 4th எபிசோட் லான்ச் ஆக போகுது. இந்த 4th எபிசோட் பத்தி சொல்லணும்னா, இது வந்து உங்க லைஃப்ல, என் லைஃப்ல, எல்லார் லைஃப்லயும் எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கும். அண்ட் குறிப்பா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கோட்டிங் டைம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அந்த டைம்ல மீட் பண்ணி பேசினவங்க, இவங்க எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும். அண்ட் முக்கியமா இந்த எபிசோட்ஸ் வந்து நீங்க கல்யாணம் ஆக போறவங்க பாக்கணும். ஏன்னா ரியாலிட்டி இதுதான், நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஏஞ்சல்ஸ் வந்து பாடப்போகுது, பின்னாடி குரூப் டான்சர்ஸ் வந்து ஆட போறாங்க. ரியாலிட்டி என்னன்றத நீங்க இந்த எபிசோட்ல கண்டிப்பா பாப்பீங்க. ஹாய் சுஜிதா கிருஷ்ணன், ஹாய் ஹரிணி, ஹாய் பானு, ஹாய் பிரவீன், ஹாய் இலக்கியா, ஹாய் பிரியா, ஹாய் மனோஜ், மேட் ஃபார் ஈச் அதர் பேர், தேங்க்யூ சோ மச். தர்ஷனா, கிஷோர், 11 o'clock நம்மளுடைய அடுத்த எபிசோட் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த எபிசோடுடைய பேரே சாரி நோ சாரி. ஸோ எல்லா லைஃப்லயும் ஏதோ ஒரு இடத்துல நீங்க கிராஸ் பண்ணி தான் போயிருக்கணும். ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு ஏரியால இருந்து இந்த ஏரியா போகும்போது இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் போகணும். அதனால இதை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு எபிசோட். ஹாய் மெரி கிறிஸ்மஸ் டு யூ பத்மசுதா, தேங்க்யூ சோ மச். உங்க அனைவருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுடைய செலிப்ரேஷன் மூட இன்னும் எலிவேட் பண்ணணும்னு நம்புறோம். அந்த மாதிரியான ஒரு எபிசோட் இது. இதுக்கப்புறம் ஒரு எபிசோட் வரப்போகுது, அதுதான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு எபிசோட். அதுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வரப்போகுது டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ். அது இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே லைஃப்ல அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் என்னன்னா, ஸ்ரீஜா வந்து அந்த பர்டிகுலரா அந்த ஒரு சீன் பண்ணதுக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு 5-6 நாள் நான் வந்து கெஞ்சினேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணு, தயவு செஞ்சு கொஞ்சம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அவள முடியவே முடியாது, நீ ஆச்சும் வெப்சீரிஸ் ஆச்சு, என்னதான் அடுத்த எபிசோட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த 4th எபிசோட் கருணாகரன். அண்ட் இந்த எபிசோட் ஒன்லி யூடியூப்ல தான் லான்ச் ஆக போகுது. உங்களுக்கே தெரியும் நம்ம யூடியூப் சேனலுடைய சேனல் நேம் ரேடியோ மிர்ச்சி தமிழ். ஸோ இந்த ரேடியோ மிர்ச்சி தமிழை ஆல்ரெடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா 11 o'clock ஆல்ரெடி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்கேஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா யூடியூப்ல ரேடியோ மிர்ச்சி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் விஷால், ஹாய் ஸ்ரீதர், ஹாய் முத்துகிருஷ்ணன், ஹாய் விகாஸ், ஹாய் சதீஷ், ஹாய் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், தேங்க்யூ, தேங்க்யூ, சேம் டு யூ. வினோதினி, ஹாய் கிருபா சங்கர், அழகர் ராஜா, ஹாய் அழகர் ராஜா, சோபனா மகாலிங்கம், எப்படி இருக்கீங்க? கீர்த்தி மூர்த்தி, ரிமெம்பரிங் த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எபிசோட் இன் மாப்பிள்ளை லாஸ்ட் இயர், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எபிசோட்ஸ் அது மாப்பிள்ளை சீரியல்ல, மறக்கவே முடியாது. ஏன் சார் இது கதைக்கே சம்பந்தமாக ஒரு எபிசோடுன்னு, பட் ஸ்டில் அதுதான் வந்து டாப் ரேட்டிங்கு அந்த எபிசோட். நான் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு, அதுவும் பண்ண மாட்டேன். அன்பு சார் கலங்கியிருப்பார் அதுல. ஸோ மறக்க முடியாத எபிசோட் எங்களுக்குமே அது. ஹாய் மணிகண்டன், ஹாய் ஏஜே, அஞ்சலி, பவித்ரன் கோவையிலிருந்து, இலக்கியா,
வான்மதி நர்மதா. ஆமா இவர் திருப்பதியில போனதுனால திருப்பதியில இருந்தனால இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. விஜய் செந்தில் எம்பியில் இருக்கார், ராஜசேகரன், சரவணன், ராஜேந்திரன், டீனோ, bring them on camera. ஆமா நம்ம டீனுவா? நம்ம டீனு தான். டீனோ bring them on camera. டீனு எப்படி இருக்கு? டெய்லி போன்ல கதை பேசிட்டு இருந்தேன். உங்களை ஸ்கிரீன்ல பார்த்தாலே ஜாலியா தான் ப்ரோ. இதனால என்னோட ப்ரெஷர் எல்லாம் ஏதோ பண்றீங்க. புரியல. நல்லா இருக்கு நீங்க சொன்னது, உற்சாகமா. ரஜினி தமிழ் காஞ்சி, ஹாய், எனக்கு உங்க ஜோடி ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க எல்லாருக்குமே மறுபடியும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஃபோர்த் எபிசோட் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரேடியோ மிர்ச்சி தமிழ்ன்ற யூடியூப் சேனல்ல லான்ச் ஆக போகுது. இதுல வந்து நிறைய பேர் நாங்க கண்ணாடி போட சொல்றாங்களா? ஒருத்தங்க அதிசயமா எல்லாரும் கண்ணாடி போடாதீங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு கண்ணாடி போட்டு நம்ம அம்மா கூப்பிடுறாங்க பாரு. தீனு மணிகண்டன், மகாலட்சுமி, சுப்பிரமணியம், ஹாய், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சூப்பரா இருக்கு. வினோ, நிவேதாஸ்ரீ, எப்படி இருக்கீங்க நிவேதாஸ்ரீ? சரண்யா, டு யூ ஹேவ் லட்டுஸ்? பெரிய சன்னநந்தன் இருக்கு, டெய்லி எனக்கு ஒரு லட்டு வேணும் அப்படின்னு சொல்லிவங்க. நான் திருப்பதியில இருந்து உசாரா லட்டு வேணும் கொடுத்தேன். அந்த லட்டு வேணாமா? அவங்களுக்கு ரியல் லைஃப் லட்டு வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த லட்டுக்கு வந்து இவங்க அம்மாவே அகைன்ஸ்ட். அதனால நான் தப்பிச்சேன். ரொம்ப பேசிட்டு இருக்கு. நான் வந்து சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது. நான் சொல் நான் கேட்டேன், உங்களுக்கு பூனை பிடிக்குமான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு அப்பத்துல சின்ன வயசுல எனக்கு பூனை ரொம்ப பிடிக்கும். அப்ப என்னோட நான் கல்யாணம் பண்ண போறாலும் பூனை மாதிரி இருக்கும். இல்ல, அவருக்கும் பூனை ரொம்ப பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் கேட்டது இவரு சொன்னா எனக்கு பூனை ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் இவரு வந்து இவருக்கு பூனை பிடிக்காதுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டேன். இல்ல இல்ல கண்டிப்பா கல்யாணம் ஆக போறவங்களும் பாக்கணும், கல்யாணம் ஆனவங்களும் பாக்கணும் அப்படின்றது எங்களுடைய அவா. வினோத் கேக்குற, அண்ணா நீங்க ஜிம் போவீங்களான்னு? ஆமாப்பா, இப்பதான் போயிட்டு இருக்கிறேன். ஒரு 3 மாசமா சின்சியரா மாஸ்டர் பெண்டை கைட்டுன்னு தான் இருக்காரு. நீ கால கூட பெண்டை கைட்டு உடம்பு சரியில்லை சார், கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு இருக்கேன்னு வாங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. நான் இன்னும் போகல. இவங்களும் வந்துட்டு இருந்தாங்க யோகா. அந்த யோகா மாஸ்டர் மரணன்ற அளவுக்கு சில இதெல்லாம் பண்ணி அவரே இப்ப டென்ஷன் ஆகி போயிட்டாரு. ஐயோ அப்படின்ட்டு. அரப்பவி, அரப்பவி, தனசேகர், சுரேஷ், பிரதீப் ராஜ், உங்க 3 எபிசோடும் 2 குட். தேங்க்யூ சோ மச். ஒவ்வொரு எபிசோடையும் வந்து மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு டெஃபினட்டா உங்களோட சப்போர்ட் தான் காரணம். நாங்க வந்து ஒரு பயத்துலதான் இதை பண்ணோம். ஏன்னா டெலிவிஷன்ல இருந்து வந்தோம், யூடியூப்ல வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கே வேற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்லயே இப்பதான் அந்த கல்ச்சர் உருவாகுது, வேற வெப்சீரிஸ் கல்ச்சர். 2-3 வெப்சீரிஸ் வந்திருக்கு, அதுவும் நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு. பட் வேற ஜானர்ல இருக்கு, யங்ஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ், இப்படிதான் இருக்கே தவிர ஒரு கப்புள் ஸ்டோரி வந்ததே இல்லை. தமிழ்ல வந்தது இல்லை, ஹிந்தியில நிறைய பண்றாங்க, அந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்ல பண்றாங்க. தமிழ்ல வந்து ஒரு சின்ன லெவல்ல தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து கூட ஒரு கால்கட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது எப்படி ரீச் ஆக போகுது அப்படின்றது ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. பட் நீங்க கொடுத்த இந்த ஆதரவு, நம்பிக்கைக்கு வந்து, இந்த உற்சாகத்துக்கு வந்து கண்டிப்பா நாங்க தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் ஹேட்ரிக் மில்லியன்ஸ், என்னன்னா தமிழ்ல இந்த மாதிரி குயிக்கா மில்லியன் வியூஸ் டச் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அண்ட் அக்ராஸ் இந்தியாலே பாத்தீங்கன்னா ஒரு வெப்சீரிஸ்க்கு வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் லைக்ஸ், ஆல்மோஸ்ட் 99% வந்து இதை விரும்பி இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அதுக்கு நீங்க தான் காரணம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த 4th எபிசோட் உங்களை எந்த விதத்திலயுமே வந்து கண்டிப்பா உங்களோட எதிர்பார்ப்பை ஈடு செய்யும்னு நம்புறோம். ஒரு ராஜேந்திரன் பேர் நான் சரியா படிக்கல. ஐ அம் அன்பு ஃப்ரம் மரக்கோடு, அந்த டயலாக். அன்பு சார் எப்படி இருக்காரு? ஹாய் லக்கியா. அன்பு சார் வந்து அடுத்த ஒரு சீரீஸ்க்கு வந்து பயங்கரமா கெட்டப் எல்லாம் மாத்தி செம்மையா இருக்காரு. தாடியெல்லாம் வச்சு
கெட்டப் அவரை மாத்தி சர்ப்ரைஸ் கொடுக்க நீங்க சொல்லி தாடி எல்லாம் வச்சுட்டு. இல்ல இல்ல நான் பாத்துருக்கேன், ஆனா ஒரு பாகுபலி ரேஞ்சுக்கு ஆயிட்டு இருக்காரு. பெஸ்ட் ஆஃப் லக் கேசிஎம் டீம். ஆக்சுவலி இன்னைக்கு டைரக்டர் வர வேண்டியது, லேட்ல வராரு, ஒரு டிராபிக்ல இருக்காரு. ஒரு பத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துல வரனாரு. ஸோ இந்த லைவ் முடிஞ்சுதான் வருவார் நினைக்கிறேன். அவர்கிட்ட நிறைய கேள்விகள் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா தெரில. ஆல்மோஸ்ட் இந்த 12 மினிட்ஸில் நம்மளுடைய அடுத்த எபிசோட் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு பேரே வந்து சாரி நோ சாரி. இதுலேயே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வாக்குறுதிகள், அவங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயங்கள், அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் த ரியாலிட்டி, அண்ட் த ரியாலிட்டியை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிலாம் இருக்குல்ல. அதுதான் இந்த ஒரு எபிசோடோடைய ஒரு க்ரக்ஸு. கொஞ்ச நேரத்துல நீங்க பாக்க போறீங்க மிஸ்ஸிங் மாப்பிளை சீரியல், மாப்பிளை சீரியல். பிந்து பிரியதர்ஷினி, ஹாய் செந்தில் அண்ட் ஸ்ரீஜா, பாஸ்ட் 3 எபிசோட் சூப்பர், தேங்க்யூ பிந்து. மரியம் பாஷா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ மரியம் பாஷா. விக்னேஷ் செந்தில், ஹாய் கைஸ், தி சீரிஸ் இஸ் குட், தேங்க்யூ. ஆனந்த் சிக்ஸ் ஃபேஸ் ஆறுமுகம், செம்மையா தெரியுங்க ப்ரோ பிரேயர். ஐ ஆம் வெரி இம்ப்ரெஸ்ட் டு தி நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ரிலீஸ் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். இந்த எபிசோட்ல ஒரு பர்டிகுலரா ஒரு லைன் வந்து ரொம்ப விரும்பி விரும்பி திரும்பி திரும்பி போட்டு போட்டு பார்த்து மியூசிக் பண்ணிருக்காரு. ஸோ அதை சொல்ற லைவ்ல இருக்காரு அவருமே சமந்த் அட்டகாசமா. இந்த எபிசோட்ல வந்து மியூசிக்லி ஒரு ஒரு எபிசோடு நம்ம இசைஞானி இளையராஜா சார் டச் எல்லாம் வேற சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி இம்ப்ரெஸ்ட் சமந்த், தேங்க்யூ சோ மச். அண்ட் அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் டைலாக் உங்களுக்கும் பிடிக்குமான்றதை நீங்க இந்த எபிசோட்ல பாருங்க. நிறைய பேர் கேட்டாங்க என்னங்க ரொமான்ஸே இல்லையே, இப்ப பார்த்தா சண்டை போட்டே இருக்கீங்களேன்ட்டு. அத்தனை பேருக்குமே இந்த ஒரு எபிசோட் ஒரு டெடிக்கேஷன். கொஞ்ச நேரத்துல பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. பூர்ணி கார்த்தி, வெயிட்டிங் ஃபார் தி எபிசோட், ஷோர் ஷோர் டெஃபினட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இட்ஸ் கோயிங் டு கம். ஹரீஷ், விஜயகுமார், தேங்க்யூ கண்மணி. ஃபிரோஸ் கான், கண்ணன் சன் ஃபரசிங் அண்டர் டைரக்டர், டைரக்டர் ரஸ்க ஹாய் தரண்யா, சீக்கிரம் மாப்பிள்ளை பாட்டு விடுங்க, தெரியல அதை பத்தி. ஹாய் அஜித், ஹாய் ஹரிபாஸ்கர், ஹாய் சங்கீதா, ஐம் கோன் கெட் மேரிட் சூன். ஓகே, நல்ல விஷயம்தான், கல்யாணம் பண்ணுறா நல்லதுதான், பண்ணுங்க. எப்போவுமே சமாதானமா இப்போனா அவ்வளோ என்ன சொல்றது, போரிங்காக இருக்கும். கொஞ்சம் சண்டை அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க சார், டைரக்டர் சார் வந்தாச்சு. சார் வந்து முடி வெட்டிட்டு எல்லாம் கலர் பண்ணிட்டு ஜெரால்ட், இந்த சீரீஸ் உடைய டைரக்டர், உன்னோட ஃபேஸ் கட் ஆகுது. சோ எங்களை வந்து மாப்பிளை சீரியல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது சார் தான், மாப்பிளை மாப்பிளை சொல்லி மதுரை சீரியல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது 10 வருஷம் இல்லையா சார், மோர் தென் ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் 2006ல தான் இவர் எங்கிட்ட வந்து இந்த கதையை, மதுரை கதையை சொன்னாரு. ஏன் சார் இது சினிமாவாச்சே, ஏன் இதை போய் நீங்க சீரியல் எடுக்கிறீங்கன்னு கேட்டாரு. இதுதான் கதை, நடிக்கிறியான்னு கேட்டாரு. சரி சார் நடிக்கிறேன், இதை விட்டா நீ சினிமாவில் கூட இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பண்ணது. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய வாட்டி பார்க்கும்போதெல்லாம் ஆதங்கத்தை கொட்டிப்போம். ஏன்னா ஸ்ரீஜாக்கு வந்து மதுரை வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரியல் அவங்களுக்கு. இப்போ என்னோட ஃபேவரட் அது. ஸோ அப்பப்போ அவர் பார்க்கும்போது தான் கேட்போம், இப்போ மிஸ்டர் ஜெரால் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னு போது, சரி பண்ணுவோம் அப்படின்னு இருந்தார். பட் இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், கல்யாணம் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ நீங்கள் பார்க்குற அத்தனைக்குமே காரணம் இவர் தான். நீங்கள் இவரை திட்டதுனாலும் இவரை தான் திட்டணும், பாராட்டினாலும் இவரை தான் நீங்கள் பாராட்டி ஆகணும். மகேஷ் ஷெட்டி இஸ் வாட்சிங், ஹை மகேஷ், எங்களுடைய பாஸுக்கே பாஸ் அவரு. ஸோ மகேஷ் வந்து சாருக்கு நிறைய பேர் சார் உங்களுக்கு ஏதோ கேட்குறாங்க சார், விஜய் சச்சி இட் யூ கம் அவுட், எப்படி சார் அந்த ஐடியா வந்ததுன்னு கேட்குறாரு உங்களுக்கு. ஹவு டிட் யூ கம் அவுட் திஸ் ஐடியா?
ஃபர்ஸ்ட் ரேடியோ மிர்ச்சி வந்து இப்படி ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும் டிசைட் பண்ணப்ப நான் செந்தில் மிஸ்டர் கணேஷ் ஐயர் அவர் தான் இந்த மிர்ச்சி பிளேயோட ஹெட்டு. சத்தமா சார், நாங்கள் மூணு பேர் உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணுறப்ப ரொம்ப யதார்த்தமாக நிறைய கண்டென்ட் நாங்கள் பேசணும், நிறைய ஸ்டோரிஸ் பேசணும். அப்போ வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒன்று பண்ணலாம், எல்லார் வீட்லையும் நடக்கிற மாதிரி அப்படின்னு. அப்போ நான் ஒரு நாலு ஐடியா சொன்னேன், செந்தில் அவர் வீட்டில் நடக்கிறது நாலு விஷயம் சொன்னாங்க, கணேஷ் நாலு சொன்னார். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு 6 எபிசோட்ஸ் ஆயிருக்கு. இல்லை இல்லை, ஆக்சுவலி நாங்கள் பேசினது ஒரு 10 எபிசோட் பேசணும். கணேஷ் தான் வந்து போதும் ஆறு நிறுத்திங்க, ஸ்டாப் இட், முதல்ல ஆறு பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணி பார்ப்போம், ஏன்னா பண்ற வரைக்கும் ஐடியாவே கிடையாது இது இப்படி ஒரு கலர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபுல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் அண்ட் த கேமராமேன் மிஸ்டர் பாலமுருகன். அவருடைய அந்த ஒரு விஜுவலைசேஷன் இல்லைன்னா கண்டிப்பா வந்து இந்த அளவுக்கு இது குவாலிட்டி பண்ணிருக்க முடியுமா தெரியல. அண்ட் ஆல்சோ த மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் ஷமந்த் நாத். ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து வெரி வைட்டல். நாங்கள் சும்மா எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணோம், ஏன்னா எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்துச்சு எங்கள் மூணு பேருக்குமே. நாங்கள் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆஃப் த ஸ்க்ரீனுமே தொடர்ந்து நிறைய நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கனால எங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக பண்ணதுக்கு இவங்க மற்ற ரெண்டு பேர் டெக்னீஷியன்ஸான நம்ம கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் மிக மிக முக்கியமான கணேஷ் கணேஷ் வந்து அவர் இல்லைன்னா அதாவது ஜெரால்டோடைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒருத்தர் கிடையாது. பத்த வாட்டி வந்து அதாவது எல்லாரும் போய் ஜெரால் சார் கிட்ட தான் வந்து புலம்புவாங்க, அவரே என்கிட்ட வந்து புலம்புறது அப்படி கிடையாது. பெர்ஃபெக்ஷனுக்காக கஷ்டப்பட்டது இருக்குல்ல, இது மத்த எல்லா ப்ராஜெக்டோட ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஒரு 10-12 இயர்ஸ்ல இவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரு விஷயத்த கொண்டு வரும், நம்ம செஞ்சதுதான், நம்ம பண்ண ஒரு விஷயத்தைய ஃபைன் டியூன் பண்ணி இவ்வளவு அழகா எடுத்துட்டு வர்றது, அது டில் அப்லோட் வரைக்கும் வந்து அதுல ஏதாவது ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். நேத்து கூட அவர் வந்து ஃபிளைட்டுக்கு போறப்ப ஏன் இந்த ஒரு டைலாக் நம்ம சேர்த்தாங்கண்ணா அப்படின்னாரு. ஆல்மோஸ்ட் காப்பி ரெடி, தேங்க்யூ மகேஷ். ஸோ இமீடியட்டா அந்த சேஞ்சஸ் பண்ணி நம்ம அதை கொண்டு வந்தோம். இதுல முக்கியமா நான் சொல்ல விரும்புறது வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணது இந்த ப்ராஜெக்ட் பண்ணப்ப, செந்தில் ஸ்ரீஜாக்கு இருக்கிற அந்த ஃபேன் ஃபாலோயிங் வெரி ஷார்ட் டைம் வித்தின் 3 மெகாசோப்ஸ் அண்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ். செந்தில் ஸ்ரீஜாக்கு வந்து இப்படி ஒரு டெடிக்கேட்டட் ஃபேன்ஸு, அவங்க தான் அதை கொண்டு போய் சேர்த்துது, இந்த கண்டென்ட்டோ இந்த ப்ராடக்டோ கிடையாது. மோர் தென் தட் அவங்களோட டெடிக்கேட்டட் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் கேட்பேன், அண்ணே அண்ணி அக்கா மாமான்றாங்க, என்னைய வந்து சொந்தக்காரங்க இவ்வளோ கேட்டாங்க, உனக்கு இவ்வளோ சொந்தக்காரங்களா அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ஒரு டெடிக்கேட்டட் ஃபேன்ஸை நான் வந்து நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு டெலிவிஷன்லாம் யாருக்கும் கிடையாது. இந்த இந்த ஒரு ஸ்பேன் ஆஃப் 12 இயர்ஸில் வந்து யாருக்கு ஒரு ப்ராஜெக்ட் வரும், அந்த ப்ராஜெக்டில் இருக்க ஜோடிகளை வந்து எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அது அப்படியே அதோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இந்த ஒரு 10 ஆண்டுகள் தாண்டிய இப்படி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. செந்தில் கொஞ்சம் பண்ணலாம் பண்ணாத, பட் ஈ வாஸ் தேங்க் டு டெடிக்கேட்டட் ஃபேன்ஸ், ஏன்னா அவங்க தான் இதை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது. மிர்ச்சியோட ரெகுலர் கண்டிப்பா இதுக்கு வந்து அண்ட் இவ்வளவு ஒரு தன்னடக்கமா சொல்லிட்டாரு. இது ஆரம்பிச்சு விட்டது இவரு தான். சரி, அந்த பேசிக்கா அந்த கேரக்டர் வந்து எங்களுக்கு லக்கியா மாட்டிக்கிச்சு, சரவணன் அண்ட் மீனாட்சின்ற அந்த ஒரு கேரக்டர்ஸ். அதுல வேற யார் பண்ணியிருந்தாலுமே எல்லாருமே லவ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஏன்னா அப்படி ஒரு டெய்லர் மேடான ஒரு கேரக்டர், அது அவ்வளவு லவ்வபிளான ஒரு கேரக்டர். டெலிவிஷன் ரொம்ப புதுசா இருந்தது, ஒரு மெயின் ஸ்ட்ரீமை பிரேக் பண்ணி ஒரு காமெடி ஹியூமரோட ஒரு ரொமான்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதில் நாங்கள் லக்கிலேயே இருந்தோம். அது இப்போ விஜய் டிவியில் ஒரு பெரிய ட்ரெண்டாகவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய அடுத்த எபிசோட் ஜஸ்ட் இன் 6-3 மினிட்ஸில் வந்து கல்யாணம் கண்டிஷன் சப்ளையுடைய 4th எபிசோட் சாரி நோ சாரி லான்ச் ஆக போகுது, ரேடியோ மிர்ச்சி தமிழ் அப்படின்ற நம்மளுடைய யூடியூப் சேனலில். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த 3 எபிசோடுக்குமே அகெயின் பேக் டு பேக் மில்லியன் வியூஸ் கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. ஸோ இதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஃபாலோவர்ஸ் குரூப் இருக்காங்க, அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நீங்கள் கொண்டு போய் தான் இன்னும் பல பேருக்கு அதை சேர்த்துருக்கீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற பல பேர் வந்து இதை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்தவங்க லைவ்ல வரல, இதை வந்து ஒரு 10 வாட்டி மினிமம் பார்த்தவங்க தான் இப்போ லைவ்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களை அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி ஷர்மி வந்து இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு சேனல் வேற அவங்களே லான்ச் பண்ணி ஃபுல் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியாத நியூஸ் எல்லாம் அதுல வருது, கண்டிஷன் சப்ளை பத்தி டமால்னு பார்த்தா ஒரு நியூஸ் வருது. என்னடா
இதுல என்னன்னா ரேடியோ மிர்ச்சி போடுறதுக்கு முன்னாடி சம்மி அப்லோட் பண்ணிடுவாப்ல. இப்ப சமீபத்துல நம்ம ஜெரால் சாருக்கு வந்து ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு, பிளஸ் ஸ்ரீஜாக்குமே ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னா யூடியூப் திறந்து எத்தனை வியூஸ் என்ன கமெண்ட்ஸ் அப்படின்றத அவன் வந்து பாத்தினே. எப்ப நீங்க ஜெரால் பார்த்தாலும் டக்குன்னு வந்து பாத்தினே இருப்பாரு, திடீர்னு கலைய முடியும் திரும்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன வந்திருக்கு என்ன ஆயிருக்கு. எல்லா கமெண்ட்ஸும் ஒருத்தர் எக்ஸிட் ஆயிடுவோம் அந்த ரூம்குள்ளேயோ அப்படி போயிடும். ஸோ அதை வந்து ஒரு ஒரு டைம் டியூரேஷனாக வச்சு வந்து இதை பண்ணோம். ஏன்னா இதுக்கு மேலே அதை சஸ்டெயின் பண்ணோம்னா ரொம்ப லேக் ஆகிடும், அது ஒரு ரீசனு. ஸோ இன் ஃபியூச்சர் வந்து த நெக்ஸ்ட் சீசன் வந்து மேபி வி ட்ரை ஃபார் 30 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ்ன்றது இப்போத்தியோட நாங்கள் எடுத்த எபிசோடில் ஆல்மோஸ்ட் எல்லாமே 10 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த எபிசோடுமே 10.20 மினிட்ஸ் தான் இருக்குது. பட் அதில் வந்து கிறிஸ்பாக, அதாவது ஒரு பிரியாணியை ஃபுல் பிரியாணியை கூட கொஞ்சம் அளவாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அடுத்து எப்போ சாப்பிட போகிறோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் தான் அது. ஸோ மேபி நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கை நெக்ஸ்ட் வாட்டி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சார் பண்ணுறோமா? கண்டிப்பாக பண்ணுறோம். உற்சாகமா இருக்காரு, அவரு பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. மினிட்ல நம்மளுடைய அடுத்த எபிசோட் லான்ச் ஆக போகுது. நீங்க எல்லாருமே அந்த எபிசோட்ஸ பாருங்க, தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு வர. செந்திலே சீஜாவை யாருடைய பேரா நடிக்க விட மாட்டேன்னு சொல்லுமா? நான் எதுவும் பண்றேன்னு சொல்லு சொல்லு. இப்பதான் உங்ககிட்ட கேட்டாங்களே சொல்லு. இல்ல செந்தில் குடியே இல்ல, இருங்க இருங்க, நான் கேக்குறேன். ஏன் சீஜா நீ வேற யாரு யாரோட பேரா நடிக்க மாட்டேன்? உங்க கூட நடிக்க கூப்பிடுறதுக்கு நான் சரி யோசிச்சு சொல்றேன்னா என்கிட்ட கூப்பிடுறதுக்கே நான் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. நல்ல பிடிச்ச மாதிரியான சப்ஜெக்டா இருந்தா பண்ணலாம். ஜெனரல் சார், ஏன் சார் நீங்க சினிமா வர எடுக்கல? இன்னும் எனக்கு பயமா இருந்ததே வந்து நான் உங்களை சந்திச்சப்ப ஸ்டார் இப்ப வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிட்டான். பெரிய கஷ்டமான ஒரு ஸ்கிரிப்ட் அங்க இருந்துச்சு, அதை பிரேக் பண்ணி இது வெளியே வந்து இதோட கம்பேர் பண்ணாத மாதிரி ஒரு எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஃபிலிம் பண்றப்ப இவங்களை வந்து வேற ஏதோட கம்பேர் பண்ணிடக்கூடாது. அது மாதிரியான ஒரு கதையை நம்ம ரெடி பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம். ஷுர். ஸோ 11:01 ஆயிடுச்சு. கல்யாணம் கண்டிஷன் சப்ளையோட 4th எபிசோட் யூடியூப்ல ரேடியோ மிர்ச்சி தமிழ்ல ஆல்ரெடி லைவ். அதான் பாத்துக்கீங்களா, உடனே தலையை குடிஞ்சிருவாரு அவரு. ஸோ தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களை அகெயின் ஒரு 5th எபிசோட் அப்ப வந்து பாக்குறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி விஷ் யூ மெரி கிறிஸ்துமஸ் sir. Yeah, merry christmas to you. Yeah, happy christmas to you. Happy christmas and happy new year. Happy new year. And in the festival time nalla jolly enjoy panunga, romba paniya irukku, udamba paathunga, and mudinja nammude episode-ayum or nalla jolly paarunga. Thank you and see you soon. Bye bye.